அடுத்த கேள்வி வந்து சகோதரர் சில கல்வி சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்காரு பாத்திரங்க. ஆனா எனக்கு குழப்பமான நிலையாகவே உள்ளது. வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. டிகிரி முடிப்பதற்குள் இப்போது குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படிக்காமல் சும்மா இருக்கிறேன். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதையெல்லாம் யோசித்தால் தெளிவு கிடைக்கப் போகிறதோ இல்லை பைத்தியம் பிடிக்குமோ தெரியவில்லை. நீங்கள் ஒரு வீடியோவில் சொன்னீர்கள் மனதை அமைதியாக விட்டு விடுங்கள் என்று. ஆனால் மனதை அமைதியாக விட்டு விடுங்கள் என்கிறீர்கள். இப்போது நீங்கள் வேலையில் இருந்தீர்கள். ஆனால் நான் என்ன செய்வது கொஞ்சம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நாம் வந்து தற்காலத்தில் அரசாங்கங்கள் மாணவர்கள் ஒரு 1000 பேர் வேலைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மாணவர்களை ஒரு குறிப்பிட்ட சில புத்தகங்களை மனப்பாடம் பண்ணி கால விரயம் நேர விரயம் ஆற்றல் விரயம் எல்லாவற்றையும் செய்ய வச்சு அப்புறம் அதில் 10 பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக எல்லா மண்டையும் லோட் பண்ணி போய் பரீட்சை எழுத வச்சு அதில் ஒரு 1000 பேரை தேர்வு பண்ணுறதுக்காக 10 லட்சம் பேரின் ஆற்றல் விரயம் நிகழ்ந்து இல்லைங்களா? அது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வுலேருந்து யோசிக்கும்போது தெரியல. அத்தனை லட்சக்கணக்கான மாணவர்களை இந்தியா பூரா இது போல எழுதுகிற மாணவர்களை அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்துச்சுன்னா இந்நேரம் கங்கை காவிரி இணைச்சிருக்கலாம், உலகத்திலேயே வல்லரசுக்கள்லாம் வல்லரசா நம்ம நாட்டை மாத்திரும். ஏனோ தெரியவில்லை, தற்காலத்தில் அரசாங்கங்கள் பெரும்பாலும் ஆற்றல்களை மாணவர்களிடமும் மக்களிடமும் இருந்து டைல்யூட் பண்ணும் பாதையை காட்டுது. ஆச்சுங்களா, மதுக்கடைகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கந்து வெட்டி கந்து வெட்டிங்கிறாங்க. பேங்க்கு நடக்கிற அந்த கந்து வட்டியை விட கொடுமை எங்கேயுமே கிடையாது. அது அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயங்கள் மட்டும்தான் சம்மந்தம். ஏன்னா இது கலிகாலம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்ததா? அதனால இது இந்த கால ஓட்டம் இந்த நேரங்கள்ல ராஜராஜ சோழனின் ஆட்சியை எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்ப இப்படிதான் நடக்குது. இதுதான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ நாம என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன்னு, ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு 100 பேர் முயற்சி செஞ்ச போதும். அதுக்கு நீங்க 1 லட்சம் பேருக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வச்சா அது பாவம் இல்லையா? அது அந்த சாபங்கள் வந்து அரசாங்கத்துக்குத்தானே செய்வோம். அதனால அரசாங்கமும் பலவீனம் தானே அடையும். அது சரி விடுங்க, அரசியல் வேண்டாம். உங்களுக்கு நான் பர்சனலா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பூமியில ஒரு மனிதரா வந்திருப்பீங்க, கல்வி முடிச்சீங்க. அந்த கல்வியின் மூலமாக எந்த பலனும் இல்லை பெரும்பாலானவருக்கும் எல்லாருக்குமே தெரியும். நீங்க சுயமாக ஏதேனும் சில விஷயங்களை கற்றுக்கோங்க, சுயமா கத்துக்கோங்க. சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில் ஏதாச்சும் ஒரு இப்போ ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. எந்த கடைகளிலும் ஆள் கிடைக்கிறது இல்லை, எதுக்குமே வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் இந்த காலத்துல புது புது டெக்னாலஜிகள் வளர்ந்துருக்கு. அதே படி இதெல்லாம் ஏட்டுக்கல்வி படிக்கிறது இல்லை. புது புது டெக்னாலஜி ஒன்றும் இல்லை, இந்த உடைமி அது போன்ற இதுலலாம் வந்து தற்காலத்துக்கு தேவையான டெக்னாலஜிக்கெல்லாம் படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் படிச்சுட்டு ஒரு சிறு நிறுவனங்கள்ல ஒரு உதவியாளராக கூட பணியில் சேர்ந்துட்டு சில வருடங்கள்ல சுயமாக ஆரம்பிச்சு கொண்டு போயிடலாம். நான் அப்படிதான் வந்தேன். சுயமா ஆரம்பிச்சு பண்றதுக்கு முதலீடு வேண்டியதில்லை, அறிவு தான் வேண்டும். அறிவு இருந்தா பண்ணலாம். நம்முடைய குழுவில் இருக்கிற சில 6 சகோதரர்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்திலிருந்து. நான் கவனிச்சுட்டு இருக்கிற அவரெல்லாம் அனுபவப்பதிகள் கூட சில சொல்லியிருப்பார். ஆரம்பத்திலிருந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு ஆனா அவருடைய மன உறுதி, இந்த பிரம்மச்சரி ஆற்றலும் மன உறுதியும் அவர் அப்படியே கொஞ்சமா ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்காரு. சொந்தமா கத்துக்கிறாரு, சொந்தமா உதவியாகவும் சொந்தமாகவும் பண்ணி அப்படிதான் வரணும். அந்த மாதிரி வரும்போது ஒரு தனி மனிதருமே கிரியேட்டர்ஸா மாறிடுறோம். பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ், ஸ்லேவ்ஸ் இல்லை. ஆச்சுங்களா, அடிமை வாழ்க்கை நமக்கு பொருந்தாது. ஏன்னா நம்ம அடிமைகள் அல்ல. ஏன்னா எல்லாம் உள்ள சிவத்தை நமக்குள்ளாக தாங்கி நாமே சிவமாகவும் மாறும் அளவுக்கான ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறதுனால அடிமைத்தனமான விஷயங்கள் நமக்கு பிடிக்காது. ஒருவேளை நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சு பரிச்சு எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போனாலும் அங்க இருக்கும் அடிமைத்தனம் நமக்கு பொருந்தாம போறதா வாய்ப்பு அதிகம். அதனால சுயத்தில் நிலைக்க முடியுமா பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா இறைவன் துணை புரிவாரு. நல்லபடி நான் மனசார உங்களை வந்து தவத்திலிருந்து நான் வாழ்த்துறேன். முடிஞ்சா வந்து சகோதரர்கள் சர்வவசிய தன ஆலோசன மந்திரங்கள் வந்து இது போன்ற சூழல் இருக்கிறவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய புகைப்படத்தோடு எனக்கு வந்து அனுப்பு போட்டோ. நான் வந்து தவம் இயற்றும் சமயங்களில் உங்களை மனசார நினைச்சு நான் வாழ்த்துறேன். நீங்கள் ஒரு மிக சிறப்பான நிலையை எட்டுன்னு தான் நினைச்சவங்க வந்து வாழ்த்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை கிடைக்கும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மன உறுதியை அதிகப்படுத்துறதுக்கு என்னால் முயன்ற முயற்சியை நான் செய்கிறேன். வாழ்க வளமுடன்.